வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான பிசினஸ் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எப்படி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி அப்படிங்கிற ஒரு கொரியர் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற கொரியர் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸில் இல்லாத என்ன அட்வான்டேஜ் இந்த பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு ஏர்டெலோட ஆட் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் டெய்லி எவ்வளோ கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி நியூ ஃபியூச்சர் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் இவங்க சைட்லேருந்து எவ்வளோ கொரியர் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் டெய்லி எத்தனை கொரியர்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விசிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா அவங்களோட டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்களோட டேஷ்போர்டில் கரண்ட்லி டெலிவரிங் பேக்கேஜஸ் நம்பர் இதில் கொடுத்துருக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இவங்க எத்தனை கொரியர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை இது காட்டுது. இது பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட சர்வீசஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம் அண்டு இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எவ்வளோ ஸ்பேசியஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட சர்வீசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட மெயின் எய்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி பிஸ்னஸை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி பில்டு பண்ணி ஒரு நல்ல காமர்ஸ் பிஸ்னஸாக இந்தியாவில் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபஸ்ட் எய்மாக இருக்குது. இவங்களோட பார்சல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுசிங்கு, ஃப்ரைட்டு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை, அதே மாதிரி கிராஸ் பார்டர் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ்க்கெலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10,000+ இ காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு இவங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட சர்வீஸ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மெத்தட் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 by 1 கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமோட டிரான்சாக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்னர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை இன்வால்வ் பண்ணி ஒரு பெரிய டிஜிட்டல் சப்ளை செயின் மெத்தடாலஜியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7,500 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்க கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இவங்களோட டெலிவரி ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 சிட்டிஸில் மட்டும் தான் இருந்திருக்கு. அன்னைக்கு இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 கஸ்டமர் சப்போர்ட்ஸு, 20 செல்லர்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு இவங்களோட டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 டெலிவரி பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. அன்னைக்கு இவங்களோட டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 150 பேர் தான் இவங்களோட டீம் சைஸாக இருந்திருக்கு. பட் 2021 பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆஃபீஸ் 2,300 சிட்டிஸ்லையும் 10,000 கஸ்டமர்ஸும் அதுவும் இல்லாமல் 5 lakh செல்லர்ஸும் 1 crore டெலிவரிஸ் பெர் டே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வித்தின் 10 இயர்ஸுக்குள்ளே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம். இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒரு அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்க பார்ட்னர் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட ஒரு தனியாக ஒரு டீம் இருக்குது. இந்த டீம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு டெலிவரி யூனிட்டுக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 850+ கன்சல்டேஷன் டீம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 950+ டெலிவரி சென்டர்ஸ் அக்ராஸ் 900+ சிட்டிஸ், அதாவது ஒரு சிட்டிக்கு ஒரு சென்டருங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிக்கும் ஒவ்வொரு டெலிவரி சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 3 stages ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைன் அப் அண்ட் கன்சல்டேஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா செலக்ட் ப்ரிஃபர்ட் லொக்கேஷன், மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டெலிவரிங் அண்ட் சர்வீசிங் கஸ்டமர் இன் தி டெரிட்டரி, அதாவது பார்ட்னர் ப்ரோக்ராம் நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மைல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது தனிநபர் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கு தனிநபர்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-wheeler வித் லைசன்ஸ், அடுத்தது
பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன், இது ரெண்டு மட்டுமே இருந்தாவே நீங்கள் டைரெக்டாக இதில் அப்ளை பண்ண முடியும். இண்டிவிஜுவல்ஸ் இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறது மூலமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இதை தெளிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாஸ்ட் மைல் ஏஜென்ட். இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமை வச்சு இது வரையும் பார்த்தீங்கன்னா 14,000 பார்ட்னர்ஸை சேர்த்து 1650 சிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரையும் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் ரெவன்யூ மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அடுத்தது இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் டிஏஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் அட் ஸ்டோர். இந்த ட்ராப் அட் ஸ்டோர் ஆப்ஷனில் லோக்கல் ரீட்டைலர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பிக்கப் அண்ட் டெலிவரி கெப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இந்த லோக்கல் ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லோக்கல் ரீட்டைலருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் லோக்கல் ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி சர்வீஸ் யூனிட் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை பிக்கப் டெலிவரி பாயிண்ட்ஸ் லோக்கல் ஏரியாஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 400+ பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. 15+ மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் அவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைஸ், அதாவது இவங்களோட கொரியர் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம ஃப்ரான்சைஸ் அப்ளை பண்ணோம்னா இவங்க சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி புக்கிங் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் ரேட் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சென்டர்ஸில், அதாவது இன்க்ளூடிங் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸில், இல்லை டெக் பார்க்ஸு, இல்லை கார்பரேட் ஆஃபீஸில் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெலிவரி யூனிட்டை டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போ வாங்க இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் delhivery.com அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன், அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இது 3 ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரான்சைஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம், உங்களோட கரண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நியூவாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ் செட்டப், இதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை லெஸ் தென் 500-300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை லெஸ் தென் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்களோட ஆஃபீஸ் செட்டப் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதர் செலக்ட் பண்ணி நீங்கள் மேனுவலாக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ட்ராப்டவுனில் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் அவைலபிள், அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் கரண்ட்லி அவைலபிள், இந்த மாதிரி அல்லனா அதர்ஸ் என்ன மாதிரி உங்களோட ஆஃபீஸ் செட்டப் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க, அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா கவரேஜ் ஆஃப் கிளைண்ட் ஷிப்மெண்ட் பிக்கப்ஸ், அதாவது உங்களோட ஷிப்மெண்ட் பிக்கப் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வரலனா நீங்கள் அதர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் இல்லை 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் தட் மே ஆட் வேல்யூ டெலிவரி, உங்களோட வேல்யூ டெலிவரி பண்ணுறதுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் பிளான், உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் எங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் அண்ட் பின்கோடு என்ன அப்படிங்கிறது இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகி வித்தின் 2 டேஸ்க்குள்ளே அவங்க கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.